இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா படத்தோடங்கும் ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்குங்க, அது என்னென்னு கடைசியாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருங்க. விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியான எஃப்ஐஆர், சூர்யா நடிப்பில் வெளியான எதற்கும் துணிந்தவன், பிரபாஸ் நடிப்பில் வெளியான ராதேஷ்யாம், இளைய தளபதி விஜய் நடிப்பில் வெளியான பீஸ்ட், விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான காத்து வாக்கில் ரெண்டு காதல், சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான டான், உதயநிதி நடிப்பில் வெளியான நெஞ்சுக்குள் நீதி, உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த விக்ரம், மாதவன் நடித்த ராக்டெரி, சந்தானம் நடித்த குழுகுழு, தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம், அருள்நிதி நடித்த டைரி, விக்ரம் நடிப்பில் வெளியான கோப்ரா, ஆர்யா நடிப்பில் வெளியான கேப்டன், எஸ்டிஆர் சிம்பு நடிப்பில் வெளியான வெந்து தணிந்தது காடு, கார்த்தி நடிப்பில் வெளியான சர்தார், ஜீவா ஜெய் நடிப்பில் வெளியான காஃபி வித் காதல், பிரதீப் ரங்கநாதன் நடித்த லவ் டுடே, உதயநிதி ஸ்டாலின் நடித்த கழகத்தலைவன், ஃபைனலாக விஷ்ணு விஷால் நடித்த கட்டா குஸ்தி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மொத்தமாக 20 படம் வந்திருக்கு ரிலீஸ் ஆன லிஸ்ட்டில். இந்த மொத்த படத்துக்கு என்ன ஒரு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த படத்தையும் இணைக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், ரெட் ஜெயண்ட். இந்த வருஷத்தில் மட்டும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா படத்துக்கும் ஒன்று சேர்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் தாங்க. ஏன்னா இவங்க தான் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.